ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. முதல் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட சேனலில் நிறைய எபிசோட்ஸ் வருது. ஒரு உதாரணத்துக்கு பாபாவோட எபிசோட் இருக்குது, மகாபெரிவாவோட எபிசோட் இருக்குது, நீங்கள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஆன்மீக தகவல்கள் இருக்குது, சண்டே பார்த்தீங்கன்னா அற்புத ஸ்தலங்கள் இருக்குது, இனிமேலும் நிறைய எபிசோட் குழந்தைகளுக்கான கதைகள் வரப்போகுது. இந்த மாதிரி பல பல விஷயங்கள் இருக்கிறதுனால எப்படி போய் தேடுறதுன்னு எனக்கு தெரியலமா அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால எல்லாருக்கும் சுலபமாக இருக்கணும், ஒரு எபிசோட் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்மளோட டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரொம்ப அழகாக சாய் சங்கரா சேனலுக்கு ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளே ஸ்டோருக்கு போய் நம்மளோட சாய் சங்கரா சேனலை டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த எபிசோடோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதற்கான லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட ஆப்பை ரொம்ப ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன எபிசோட் வேணுமோ ரொம்ப தெளிவாக நீங்கள் அதை பார்த்து அதை கிளிக் பண்ணி நம்ம எபிசோடை நீங்கள் பார்த்துக்கலாம். இது முதல் விஷயம். இப்போது இரண்டாவது விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாபா பக்தர்களுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், அது என்னன்னு கேட்டால், இந்த எபிசோட், அதாவது இந்த வாரம் வியாழக்கிழமை பாபாவோட எபிசோட் மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். இதற்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வியாழக்கிழமை தான் நான் உங்களை பாபா எபிசோட் மூலமாக சந்திப்பேன் இல்லையா. நம்மளுடைய பாபா பக்தர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாய்நாத ஸ்தவன மஞ்சரி தெரியாத பாபா பக்தர்களே இருக்க முடியாது. ஆனால் விதி அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்தவன மஞ்சரி எந்த ஒரு பக்தனுக்கு எப்போ போய் சேரணும்னு இருக்கோ அப்போ மட்டும்தான் போய் சேரும். இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த விஷயத்தை எதற்காக இந்த எபிசோடில் சொல்கிறேன் அப்படின்னா, அடுத்த வாரம் வியாழக்கிழமை உங்களை சந்திக்கிறதுக்குள்ளே செப்டம்பர் 9ஆம் தேதி முடிஞ்சு போயிடும். இந்த செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒரு பெரிய மகத்துவம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீ தாசுகன் மகராஜ் அவர்கள் ஸ்தவன மஞ்சரியை எழுதின நாள் செப்டம்பர் 9ஆம் தேதி. இந்த ஸ்தவன மஞ்சரி நான் இன்னி வரைக்கும் படித்தது இல்லைம்மா அப்படின்னா, ஸ்தவன மஞ்சரி வந்து அதுக்கான மகத்துவத்தையும் நான் தனியாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு ஸ்லோகத்தையும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் அது புத்தகம் வடிவில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்ககிட்ட புத்தகம் வடிவாகவே இருக்குது. அதோட அர்த்தத்தை நான் கீழே கொடுத்துருப்பேன். அந்த புத்தகம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், அதாவது இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து ஒரே புத்தகமாக இருக்குது. வேணுங்கிற பக்தர்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், அட்ரஸ், எத்தனை புத்தகம் வேணும் அப்படின்றத தெளிவாக நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த புத்தகம் உங்களை வீடு தேடி வரும். சாய் பக்தர்கள் இன்னி வரைக்கும் ஸ்தவன மஞ்சரி படித்தது இல்லை அப்படின்னா செப்டம்பர் 9ஆம் தேதியிலிருந்து தினம் தினம் அந்த ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்து எல்லாருமே பண்ணணும். ஏன்னா தினம் தினம் அதை பாராயணம் பண்ணி அதற்கான பலன் என்ன அப்படின்னு நான் உணர்றேன். அது மட்டும் இல்லாமல் பல பக்தர்கள் நான் சொல்லி அவங்க கேள்விப்பட்டு எல்லாரும் இந்த ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் பண்ணுறாங்க. நீங்களும் இந்த ஸ்தவன மஞ்சரியை பாராயணம் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வருடத்துக்குள்ள இந்த ஸ்தவன மஞ்சரியை மனதார அவ்வளவு பக்தியோட நியாயமான கோரிக்கை வைத்து இந்த ஸ்தவன மஞ்சரியை தினம் நம்ம பாராயணம் பண்ணோம்னா ஒரு வருடத்துக்குள்ள உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். இது தினம் படிக்கணும். அந்த புத்தகத்தில் ஸ்ரீ தாசகர மகாராஜ் அந்த ஸ்லோகத்திலேயே எழுதியிருக்கார், ஒரு வருடம் படிக்க முடியல ஆனால் ஒரு மண்டல காலம் நீங்கள் படிக்கலாம், அப்படியே முடியல அப்படின்னா ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை படிக்கணும், அப்படியே முடியல அப்படின்னா மாதத்தில் வரக்கூடிய 2 ஏகாதசி அப்போ பாராயணம் பண்ணணும். அதனால் கண்டிப்பாக சாய் பக்தர்கள் எல்லோரும் கூடிய சீக்கிரம் இந்த புத்தகத்தை வாங்கி இதை பாராயணம் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. இதை வந்து நான் செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு மேலே தாங்க இந்த எபிசோட் பார்க்குறோம் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற பக்தர்களும் கவலைப்படாதீங்க. இட் இஸ் நெவர் டூ லேட். நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த ஒரு வியாழக்கிழமை எடுத்துக்கலாம். செப்டம்பர் 9 அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். முடியலை அப்படின்னா நீங்கள் அந்த புத்தகத்தை எப்போ வேணாலும் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி ஸ்தவன மஞ்சரியை கண்டிப்பாக பாராயணம் பண்ணணும். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது போன எபிசோடில் முடியும் பொழுது நான் சொல்லியிருந்தேன், வாசிர் பாய் அப்படிங்கிற ஒரு பக்தர். இந்த லீலை எதற்காக நான் சொல்கிறேன்னா, பல பல பக்தர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய கேள்வி வாசிர் பாய்க்கும் இருந்திருக்கு. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய கேள்விக்கு அவருக்கு நடந்த ஒரு லீலை ஒரு பெரிய உதாரணம். வாசிர் பாய் அப்படின்றவர் தினசரி வாழ்க்கையில் 1-2 வேளை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டார். நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், அவர்
ஒரு நாளைக்கு 1.5 ரூபாய் தான் சம்பாதிச்சார். அதாவது 1.5 ரூபீஸ் அதுதான் அவருடைய சம்பளம். இந்த 1.5 ரூபாயில அவருடைய சம்பளத்தை வச்சு அவர் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காலகட்டத்துல 1.5 ரூபாய் இருந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் என்ன பண்ணுவாரா, 1 ரூபாய்க்கு பொறி வாங்கி அந்த 1.5 ரூபாயை சேர்த்து வைப்பாராம். இந்த பசி அப்படின்ற ஒரு விஷயம் யாருக்கு எப்ப வரும் எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. சில நாட்கள் அந்த 1 ரூபாய்க்கு வாங்கின பொறி பத்தாது, இன்னும் இந்த 1.5 ரூபாய்க்கு போய் பொறி வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு அந்த வயிறு கேட்கும். ஆனால் வேற ஒரு விஷயத்துக்கு பைசா வேணும்னா என்ன பண்றது அப்படின்னு அந்த 1.5 ரூபாய் கூட சேர்த்து வைப்பாராம் வாசிர்பாய். இந்த மாதிரி வாழ்க்கை இப்படியே தான் போகுமோ, காசு இல்லாமே நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டே நடக்கிறார் ஒரு பிரிட்ஜ் மேல. அப்படியே இந்த பிரிட்ஜ் மேல நடக்கும் பொழுது திடீர்னு ஒரு பெரிய ஹைட்டா ஒருத்தரை பாக்குறார். அதாவது ரொம்ப ஹைட்டா இருக்காராம் அந்த மனிதர். அவரை நோக்கி வரார். இவர் கண்டுக்காம அப்படியே மனசுல ஏதோ ஒன்னு யோசிச்சுட்டே அந்த பிரிட்ஜ் மேல நடக்கிறார். அந்த மனிதரை வந்து தாண்டி இவர் கிராஸ் பண்ணி போயிட்டார். அவர் வந்து வாசிர்பாய் வந்த அந்த மனிதரை பார்க்கவே இல்லை. ஆனா அந்த வர மனிதர் வாசிர்பாயே பார்த்துன்னு வரார். வாசிர்பாய் அந்த மனிதரை கடந்து போயிட்டார். போனதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு குரல், வாசிர்பாய் 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 அப்படின்னு 3 முறை அவருடைய பேரு சொல்ற மாதிரி அவருக்கு ஒரு குரல் கேக்குறது. எங்கேருந்து கேக்குற ஒரு சத்தம் வந்ததுன்னா உங்களுக்கு அது எந்த டைரக்ஷன்ல இருந்து வருது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அந்த திசையை நோக்கி நம்ம திரும்புவோம் இல்லையா. அந்த மாதிரி பின்னாடியிலேருந்து ஒரு குரல் கேக்குறதே, கூப்பிடுறது யாரு அப்படின்னு வாசிர்பாய் திரும்பி பார்க்கிறார். திரும்பி பார்த்தால் அந்த டாலா ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரு இல்லையா அந்த பிரிட்ஜ் மேல, அதே மனிதர் இப்போ வாசிர்பாய் அப்படின்றத கூப்பிடுறத வாசிர்பாய் பார்க்கிறார். அப்போ வாசிர்பாய் யோசிக்கிறார், என்னுடைய பேர் இவருக்கு எப்படி தெரியும், தெரியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மனிதரும் நம்ம கிடையாது, நம்மளோ பிச்சைக்காரன், யார் என்ன கூப்பிட போறான் அப்படின்றதுக்காக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். அப்போ வந்த அந்த மனிதர், அதாவது அவர் ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஃபக்கீர் மாதிரி, ஒரு பிச்சைக்காரன் மாதிரி இருக்காராம். அந்த ஃபக்கீர் சொன்னாராம், வாசிர்பாய் நீ ரொம்ப கஷ்டப்படுற, நீ கஷ்டப்படுறது எல்லாம் 8 நாளைக்கு கரெக்டா 8வது நாள் முடிவிற்கு வரும் அப்படின்னு சொல்றாராம். வாசிர்பாய் ஸ்தம்பித்து போய் நிக்கிறார். வாசிர்பாய் கேக்குறார், நீங்க யாரு, உங்களுக்கு என்னோட பேர் எப்படி தெரியும், 8வது நாள்னு சொல்றீங்களே, அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் அவ்வளவு கஷ்டப்படுறேன், இன்னிலேருந்து 8வது நாள்ல எந்த அதிசயமும் நடக்க போறது இல்லை, நீங்க விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபக்கீர் சொன்னாராம், வாசிர்பாய் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதை கவனமா கேளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னிலிருந்து கரெக்டா 8வது நாள் உனக்கு தெரியாத ஒரு நபர் உன்னை வந்து சந்திப்பார். அந்த நபர் மூலமாக நீ நினைத்ததெல்லாம் நிச்சயமாக நடக்கும். குட் டேஸ் ஆர் அஹெட் ஆஃப் யூ, நல்ல நாட்கள் உன்னை நோக்கி கூடிய விரைவில் வரும் அப்படின்னு சொல்றார். சொன்ன உடனே, அதாவது ஒரு கஷ்டத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா ஒருத்தர் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க இந்த மாதிரி சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், கை கூப்பி ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி வாசிர்பாயும் ரொம்ப சந்தோஷம், கேட்கறதுக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஃபக்கீர் வாசிர்பாயோட தலையில கை வச்சு அல்லாஹ் நல்லதே செய்வார் அப்படின்னாராம். சொன்ன உடனே, சரி யாரோ ஒரு ஃபக்கீர் வந்திருக்காரு, நம்ம கிட்ட இருக்கிற காசை கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக வாசிர்பாய் அவரோட பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டு ஏதாவது பணம் தேருமா அப்படின்னு தேடும் பொழுது அந்த ஃபக்கீர் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு வாசிர்பாய் ஆனந்த கண்ணீர் விடுறார். அந்த இடத்துல என்ன பண்றதுன்னு கூட அவருக்கு தெரியல. எப்படி அந்த ஃபக்கீர் இவ்வளவு தெளிவாக சொல்றார், ஏன்னா அவ்வளவு அற்புதமா ஒரே வரியில அந்த ஃபக்கீர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை அந்த ஃபக்கீர் சொன்னார். அது எப்படி அவர்னால சொல்ல முடியும் அப்படின்னு வாசிர்பாய் அவருக்கு கடந்து போன நாட்கள் முழுக்க முழுக்க அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்குமா அப்படின்னு கூட அவர் யோசிச்சது கிடையாது. அந்த சம்பவம் நடந்ததற்கு பின் வாசிர்பாய் அதை பத்தி யோசிக்காத நாட்களே கிடையாது. அப்படி அந்த ஃபக்கீர் அந்த இடத்துல என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.